ஓம் சாய்ராம், குருவே நமக. உலகமெங்கு வசிக்கக்கூடிய புதிய வரலாறு டிவி மற்றும் அஸ்ட்ரோ சாய் செல்வம் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் மதுரை ஜோர சாய் செல்வத்தின் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு ராகுகேது பயிற்சி பலன்கள். ரிஷபராசிக்கு இந்த ராகுகேது மாற்றங்கள் என்ன செய்யும் என்பதை தெளிவாக பார்ப்போம். ராகுகேதுகளுக்கு சுய பலன்கள் கிடையாது. இருக்கும் இடத்தின் பலனை செய்யும், பார்க்கும் கிரகங்களின் பலனை செய்யும், சேர்ந்த கிரகங்களின் பலனை செய்யும். ராகுகேதுக்கள் ஒரு திடமான பொருள்களான கிரகங்கள் அல்ல, விஷ புகைகள். ராகு கடுமையான இருட்டு, கேது குறைவான இருட்டு. பாவத்தன்மையிலே ராகு கொடியது, கேது வந்து தோஷங்களை வந்து குறைத்து செய்வது அப்படியும் சொல்லிட முடியாது. அந்த எந்த இதுவுமே ஜோதிடத்தில் வந்து அறுதியிட்டு குறையவே முடியாது. கடுமையான ராகு இங்கே ஒரு ஜாதகத்தில் தோஷமே இல்லாத அமைப்புக்கும் இருக்கும். மெல்லிய இருட்டுங்கிற, அதாவது குறைவான தோஷம் கொண்ட அந்த கேது கடுமையான பலன்களை செய்யக்கூடிய அமைப்புலையும் இருக்கும். சுய சாதகத்தில் பார்த்து தான் இதை முடிவு செய்ய வேண்டும். இப்போ வந்து ராகுகேது பயிற்சியில் ரிஷப ராசிக்கு என்ன செய்யும் என்பதை தெளிவாக பார்ப்போம். கவனமாக பாருங்கள் நண்பர்களே. ராகுகேது பயிற்சி பலன்கள் ரிஷப ராசிக்கு அக்டோபர் மாதம் 31st 2023 ஐப்பசி 14th செவ்வாய்க்கிழமை ராகு மேச ராசியிலிருந்து மீனத்துக்கும், கேது வந்து துலாம் ராசியிலிருந்து கன்னி ராசிக்கும் மாற்றமாக இருக்கிறார்கள். இது ராகு, இது ரிஷப ராசிக்கு என்ன செய்யும். இப்போ ராகு வந்து ரிஷப ராசிக்கு 12 இருந்தார், 12 ஒரு இருட்டு இருந்தது அப்படின்னு. 12 இடம் வந்து முக்கியம்தான். பிறப்பது லக்னம்னா 12 இறுதிய நிலை. தூக்கம் 12 இடம், இருட்டு இருக்கும்போது தூக்கம் வராது. சுப செலவுகள் பேர அசுப செலவுகள் வந்திருக்கும். இவ்வளோ தாங்க, வீண் விரயங்கள், தடுமாற்றங்கள் எல்லாமே ஏற்பட்டிருக்கும். அந்த தசாபுத்தி நடந்து இருக்கக்கூடிய ரிஷபராசிக்கு தான். எல்லாத்துக்கும் ரிஷபராசிக்கு நான் சொல்லிட மாட்டேன். எல்லா ரிஷபராசியில் எத்தனை லக்னம் இருக்குது, அவங்கவுங்க சுய சாதகத்தில் தான் பலன்கள் சரியாக வரும். அடிப்படை ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு தான் அடுத்து கோல்சாரத்தை இணைத்து பார்க்கணும். கோல்சாரத்தை பார்க்காம அடிப்படை ஜாதகத்தை மட்டும் வச்சுக்கிட்டு பலனை சொன்னாலும் சரியாக வராது அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. இப்போ 12 இடத்துல 11 வராரு, 11 ராகு இருப்பது சிறப்பு. அதேமாரி கேது வந்து 6 இடத்துல இருக்கும் பொழுது உங்கள் ஜாதகத்தில் 6 இடம் எப்படி இருந்துச்சு? கடனை வளர்க்குற மாதிரி இருக்கா, கடன் இல்லாத அமைப்பு இருக்கா, நோய் வளர்கிறாப்புல இருக்கா, நோய் இல்லாத தன்மை இருக்கா, எதிரிகள் உருவாவாங்களா, நீங்கள் பொறுத்து போவீங்களா, இப்படிலாம் பார்த்துக்கிட்டு அந்த கேது தசையும் நடந்திருக்கணும். அப்போ 6 இடத்து பலன் அங்கே கடுமையோ நன்மையோ இருந்திருக்கும். இப்போ 5 இடத்துக்கு வருவது வந்து அந்த 6 இடத்தின் பலன் வந்து நடக்காது. 5 கேது இருக்கிறது வந்து பூர்வ புண்ணியத்தில் ஒரு பாவக்கரகம் இருக்குது அப்படி நம்ம எடுத்துக்கிட்டாலும் ராகுவை போல் கேது கொடுமை செய்யாது. ஆரம்பத்தை கேது தசை நடக்கணும், கேது புத்தி நடக்கணும், கேது அந்தரம் நடக்கணும். 5 இடத்துல திரிகோண ஸ்தானத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னாலும் அது தெய்வீக எண்ணங்களை கொடுக்கும். கேது வந்து ஆன்மீக கிரகம் இல்லையா, அந்த தெய்வீக எண்ணத்தை கொடுக்கும். நமக்கு 5 இடம் எப்படி இருக்குது, ஒவ்வொரு ஜாதகத்திலையும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக ஜாதகம் இருக்கும். ஒன்று எப்போது திரும்ப வரப்போவதில்லை. அந்த 5 இடத்தின் பலனுக்கேற்ப இந்த 5 இடத்துக்கு எது நன்மையோ தீமையும் செய்யுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். சரி, இப்போ ராகுகேது பயிற்சியில் சொல்லும் பொழுது இதை மட்டும் நம்ம வச்சு சொல்லக்கூடாது. அடிப்படை ஜாதகத்துடைய பலன்களை எடுத்துக்கிட்டு வருடக்கிழங்கான சனி மாற்றத்தையும் பார்க்கணும், சனிக்கிரகத்துடைய அமைப்பு கோல்சாரத்தையும் பார்க்கணும், குருவுடைய கோல்சாரத்தையும் பார்க்கணும். இப்போ குரு பகவான் வந்து மிகுந்த ஒளிக்கிரகம், 12 இருப்பது ஒரு கெடுதல் அல்ல. அந்த இடத்துல ஸ்தான பலத்தோடு இருக்கார். ஸ்தான பலம்னா அங்கே எப்படி இருக்காருன்னு அர்த்தம். குரு பார்வை 4 இடத்துக்கு பார்க்குது. அப்போ கல்வி, தன் சுகம், தாயார் அமைப்பாக நல்லாயிருக்கும். 6 இடத்தை பார்க்குறதுனால நல்ல வேலை கிடைக்கும். இது 8 இடம் பார்க்கும்பொழுது ஆயுள் ஆரோக்கியங்கள் கூடும் ஒரு வருஷத்துக்கு. கோழிச்சாரங்கள் ஜாதக வலுவோடு இருக்கிறவங்களுக்கு இந்த கோழிச்சாரங்கள் நம்ம வந்து 20% பார்க்கணும். ஆனால் தசாபுத்தி அமைப்புக்கு நல்லா இருந்துச்சுன்னா இது பெரிய அளவில் நன்மையோ தீமையோ செய்யாது. ஆனால் நடுத்தரமான ஜாதகத்தில், அன்று அதிர்ஷ்டம் குறைவான ஜாதகத்தில், எல்லாருமே அதிர்ஷ்டமாக அதிர்ஷ்டத்தோடு பிறக்கிறதில்லை, அதிர்ஷ்டம் குறைவான நடுத்தர ஜாதகங்களில் கோழிச்சாரத்தை அவசியம் பார்த்தே ஆக வேண்டும் அப்படிங்கும்போது 8 இடத்துல உள்ள கிரகங்களுடைய தசாபுத்தி உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா இந்த 8 இடத்துல ஒரு வருஷம் வெளிச்சமாக இருக்கும்போது பாதிப்பு கம்மியாகும். அழகாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்படி தாங்க பார்க்கணும். இது ஒரு ஜாதகம் தாங்க. இந்த ஜாதக இப்போ இந்த ரிஷபராசிக்கு பூராமே இந்த சொற்பாலம் நடக்காது. தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கறதுக்கு இந்த திரையில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்தீங்கன்னா குறைந்த கட்டணத்தோடு உங்களுடைய ரிஷபராசிக்கு இந்த கோல்சாரங்கள் என்ன செய்யும், அடிப்படையில் கல்வி, வேலைவாய்ப்புகள், திருமணம், வெளிநாட்டு அமைப்பு, பங்கு வர்த்தகம், எந்த கேள்வியாக இருந்தாலும் தசாபுத்தி அமைப்போடு கிரக விளக்கங்களோடு பதில் தரப்படும். கிரக விளக்கங்களோடு
பதில் சொல்லும்போது உங்களுக்கு நம்பிக்கை கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். ஜோதிடம் உண்மைங்கிறதையும் நீங்கள் தெளிவாகலாம். ஒவ்வொரு ஜோதிடருடைய கடமை இது. சில பேர் கரக விளக்கம் சொல்லாமல் ரெண்டு நிமிஷத்தில் சொல்லிட்டு அப்படியே விடைபெறுவார். அந்த வேலையை நான் செய்கிறதில்ல. கரக விளக்கத்தோடு நீங்கள் பலன்களை தெரிந்து கொள்ளலாம். புதிய வரலாறு டிவி மற்றும் அஸ்ரோ சாய் செல்வம் யூடியூப்பில் போனீங்கன்னா பிளேலிஸ்ட்டில் ஏகப்பட்ட வீடியோக்கள் இருக்குது, அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நாளை வந்து ஒரு முக்கியமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அபிமான நலம் விரும்பி மதுரை ஜோதிடர் சாய் செல்வம். நன்றி, வணக்கம்.